ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். இதை பற்றி நம்ம அதிகமாக பேசினது கிடையாது. ப்ரெக்னென்சிக்கு குழந்தைக்குன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எது சிறந்த பொசிஷன், கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறதுக்கு எது சிறந்த பொசிஷன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வோட தகவல். ஸோ எதெல்லாம் எந்த மாதிரி பொசிஷன்ஸ் பெஸ்ட்டு, ஏன்னா நிறைய டைப் ஆஃப் இருக்குது. ஸோ அதில் வந்து எது குழந்தை உருவாகிறதுக்கு, கரு உருவாகிறதுக்கு, எது வந்து ஸ்பெர்ம் எக்கோட மீட் ஆகிறதுக்கு எந்த பொசிஷன் பெஸ்ட்டு அப்படின்றத ஒரு எக்ஸாமைன் பண்ணி கொடுத்த ரிசல்ட் தான் இது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப மாதம் தள்ளி போகுது, இல்லை வந்து ரொம்ப நாங்கள் வந்து சீரியஸாக ட்ரை பண்ணுறோம், சீக்கிரம் ப்ரெக்னென்ட் அடைய ட்ரை பண்ணுறோம் அப்படின்றவங்கலாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக்கோட பேர் என்ன, இந்த பொசிஷனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோய்டல் அலைன்மெண்ட் டெக்னிக். இதை வந்து ஷார்ட்டாக வந்து கேட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ கார்ட்டூன்லேயே கூகுள் ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன் வந்து எப்படி, இது பண்ணும்போது பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பெண்களோட உடம்பு கொஞ்சம் அப்லிஃப்டாக இருக்கணும், மேலே ஏற்றின மாதிரி இருக்கணும். ஆண்களோட உடம்பும் கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்சம், அதாவது எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் பெண் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றின மாதிரி இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக். இப்போ நார்மலாக விமன் டவுன் மென் அப் அப்படின்னு ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும் மென் உமன் பாடி. பட் இந்த பொசிஷனில் கொஞ்சம் விமன் பாடி வந்து கொஞ்சம் அப்பான மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள், இந்த ஃபோட்டோ காட்டுறேன். இப்படி தான் வந்து பெண்கள் வந்து கீழே வந்து ஒரு பில்லோ வந்து வச்சுக்கணும். ஸோ பெட்ஷீட் மடித்து வச்சாலும் சரி, ஆர் ஒரு பில்லோ வச்சாலும் சரி, நம்ம பில்லோ வந்து நம்மளோட பேக் சைடுக்கு கீழே வைக்கும்போது நம்மளோட இடுப்பு பகுதி, இடுப்பெலும்பு பகுதி கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும். ஸோ மேல் நோக்கி இருக்கிறது தான் இந்த பொசிஷன். அதை நம்ம எப்படி மேல் நோக்கி கொண்டு வர்றதுனா, நம்ம இந்த மாதிரி பில்லோ வச்சோன்னா நம்ம பெண்களோட இடுப்பு பகுதி மேல் நோக்கி வந்துடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கேட் பொசிஷன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட், வந்து இதில் பெனிஃபிட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேல் நோக்கி இருக்கிறனால இப்போ ஸ்பெர்ம் உள்ளே போகும்போது நமக்கு வந்து சிலருக்கு உடனே ஸ்பெர்ம் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அதாவது எப்படி வால் பொசிஷன் பண்ணாலும் எனக்கு லீக்கேஜ் ஆகுது, சைடில் படுத்தால் லீக்கேஜ் ஆகுது, அந்த மாதிரிலாம். பட் ஆக்சுவலி லீக்கேஜ்ன்றது ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். லீக்கேஜ் ஆகுறது ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அது உள்ளே போனால் மீதி ரிமைனிங் வந்து தான் ஆகும். பட் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடனே வந்துடுது, அதுக்கப்புறம் லிக்யூஃபேக்ஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட்டு ஸ்பீடு கம்மியாக இருக்குது, அவங்கெல்லாம் இந்த பொசிஷன் வந்து ட்ரை பண்ணலாம். கூடவே ரொம்ப மாதம் ப்ரெக்னென்சி தள்ளி போகுதுன்றவங்களும் ட்ரை பண்ணலாம். இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேராக வந்து ஸ்பெர்ம் உள்ள யூட்ரஸ்குள்ளே போகிறதுக்கு இந்த பொசிஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்டு கொஞ்சம் அது மேல் நோக்கி இருக்கிறனால உடனே வந்து லீக்கேஜ் ஆகிறது, ஃபியூ செகண்டில் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே அது கொஞ்சம் நேரம் கழிச்சு வரதான் போகுது, பட் உடனே வந்து நம்மளுக்கு வந்து லீக்கேஜ் ஆகிறது, கீழே வந்து ஒயிட் சார்ஜ், அந்த ஸ்பெர்ம் வெளியே வர, செமன் வெளியே வர்றதை நம்ம வந்து இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அது போக இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபீல் குட்டே இருக்காது அவங்களுக்கு வந்து. இப்போ வந்து ஆக்சுவலி ஆண்களுக்கு மாதிரியே பெண்களுக்கும் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து ஆண்களுக்கு எப்படி ஆர்காசம், உச்சக்கட்டம் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி தான் பெண்களுக்கும் இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு வந்து விந்து வெளியே வர்றதுனால அவங்களுக்கு அப்படி ஒன்று நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியுது. பட் பெண்களுக்கு அந்த வெளியே எதுவும் வராது, ஆனால் அதே உணர்வு பெண்களுக்கும் இருக்கும். பட் எல்லாருக்கும் அது இருக்கிறது கிடையாது, எல்லா இன்டர் கோர்ஸ் அப்பையும் அது அப்படி முடிகிறது கிடையாது. எப்போயாவது பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகும், பட் மோஸ்ட்லி ஆறது இல்லை. அதுக்கான ரீசன் என்னென்னா, கரெக்டாக வந்து பெண்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியறது இல்லை. அதாவது நான் பொதுவாக தான் சொல்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். ஸோ கிளைட்டோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியலை. யூரின் போகிற பாத்துக்கு மேலே கொஞ்சம் கிட்டக்க அந்த மாதிரி இருக்கும் கிளைட்டோரஸ், அந்த இடம் வந்து இது வந்து ரப்பன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அந்த ஃபீல் குட் ஆகிறத பெண்கள் வந்து உணர முடியும். ஸோ இது ரெண்டு பெனிஃபிட் வந்து இந்த கேட் பொசிஷனில் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு, பேபி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஸ்பெர்ம் எக்கு மீட் ஆகிறதுக்கு, ஃபாலிகுலர் ஸ்டடி, ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் இன்டர்கோர்ஸ் இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக, அறிவியல் பூர்வமாக உண்மையான ஒரு ப்ரூஃபான ஒரு டெக்னிக் தான். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் கூட பண்ணுங்கள். ஓவுலேஷன் டேஸில் கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப் ஆகும். ஒரு மாதம் இல்லாட்டி இன்னொரு மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளிக் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜாண்ட். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.